தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று காலை 8:30 மணிக்கு பதிவான வானிலை விவரங்கள். வடகிழக்கு பருவமழை தென் தமிழ்நாட்டில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இதனால் தென் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்துள்ளது. அதே நேரத்தில் வட தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் மட்டும் மழை ஏற்பட்டது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உலர் வானிலை நிலவியது. கோயம்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் 9 சென்டிமீட்டர் வரை மழை பதிவானது. திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, தேனி, மதுரை, மயிலாடுதுறை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் 7 முதல் 5 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. நேற்று மாலை வங்கக்கடலில் உருவாகிய குறைந்த அழுத்த தாழ்வு மண்டலம் இன்று தானா என அழைக்கப்படும் சூறாவளியாக மாறியுள்ளது. இது இன்று வடமேற்கே நகர்ந்து நாளை காலைக்குள் தீவிர சூறாவளியாக மாறி ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடற்கரை பகுதிகளை கடக்க வாய்ப்புள்ளது. 23 முதல் 29 அக்டோபர் 2024 வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையுடன் இடியுடன் கூடிய மின்னல் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கன்னியாகுமரி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்தும் பின்பற்றக்கூடிய நாட்களில் சில பகுதிகளில் சிறிய அளவிலான மழை பெய்யலாம். ஆனால் மழையுடனான காற்று வீசும் அபாயம் குறைவாகவே இருக்கும். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக மழை ஏற்பட்டால் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்பதால் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மக்கள் முன்னெடுக்க வேண்டும். அடுத்த 24 முதல் 48 மணி நேரத்திற்கு சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டம் நிலவுவதோடு மிதமான மழை பெய்து இடியுடன் கூடிய மின்னல் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழையின் தொடக்கமே தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை பாதிப்புகளை உருவாக்கி வருகின்றது. குறித்த நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் வானிலை நிலவரம் மாற்றமடையும் என்பதால் பொதுமக்கள், விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.